சார், எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கிற மீடியா சேனல், அதுக்கப்புறம் யூடியூப் சேனல், உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சார். ஏன் சார், நீங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியை சொல்றதோ இல்லை ஒரு நடிகர்களை சொல்றதோ இவங்கெல்லாம் சொன்னா தான் ஒரு நியூஸாக போடுவீங்களா? விவாத மேடம்னு ஒன்று நடத்துறீங்களே, அதுவும் இந்த அரசியல்வாதிங்க நடிகர்களுக்காக தான் நடத்துறீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டென்ஷன். ஐ ஆம் டென்ஷன். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த இந்தியன் ஆர்மிக்கும் ஒரு 30 சோல்ஜருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் மட் ஒரே ஒரு சப் இன்ஸ்பெக்டர் தான், அவருக்கு நடந்த ஒரு பிரச்சனையை பார்க்க போகிறோம். இந்த பிரச்சனை வந்து நம்ம சொல்கிறத விட அந்த ஆர்மி மேனே அந்த 30 சோல்ஜரும் சேர்ந்து வந்து ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் ஒரு ஆர்மி வீரர் அவர் வந்து பேசியிருக்காரு சோசியல் மீடியாவை பற்றி, நம்ம இங்கே இருக்க என்ன சொல்கிறது மீடியாவை பற்றி, நம்ம யூடியூப்பை பற்றி, அதையும் கேட்க போகிறோம். குறிப்பாக நம்மளை பார்த்து எல்லாருமே குவஸ்டின் கேட்டிருக்காங்க மக்களை பார்த்து. அப்போ இந்த ஆல்ரெடி சொல்லியிருந்தால அந்த 30 சோல்ஜர் பேசுகிறாங்கன்னு, அந்த சோல்ஜர் ஒன்று கேட்டிருக்காங்க, நாங்களாம் இந்தியன் இராணுவத்தில் பணியாற்றி அங்கே போய் செத்தா மட்டும்தான் எங்களுக்கு அண்டி ஸ்டேட்டஸ்லாம் போடுவீங்களா, எங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிற மாதிரி இந்த வீடியோ தான் உங்களால் போட முடியுமா, நாங்கள் உயிரோடு இருக்கும்போது எங்களுக்கு வர ப்ராப்ளத்தெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டிங்களா, எங்களுக்காண்டி சப்போர்ட் பண்ண மாட்டிங்களான்னு ஒரு குவஸ்டினை கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்மளை விலாவரியாக பார்க்குறத விட அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அவங்க என்ன பேசியிருக்காங்க, அப்புறம் அந்த சோல்ஜர் என்ன பேசியிருக்காருன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக அவங்க வாய்ஸ்லேயே நம்ம கேட்டுடலாம். ஓகே, வணக்கங்க. பார்த்துங்க, இவங்க எல்லாரும் நம்ம ஜவான், நம்மளை காக்கக்கூடியவங்க, நாட்டுக்காகவும் நமக்காகவும். இவங்க எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவங்க, ஜம்முல இருந்து ராஜஸ்தான் அங்கிருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆற்றூர் கொரண்டால இருந்து கொண்டு போட்டிருக்காங்க. இவங்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் கிடையாது. மரியா இன்ஜினியரிங் காலேஜுக்கு இந்த ஹாஸ்டல் பழைய ஹாஸ்டல் பாலடைஞ்ச ஒரு பேய் வீடு மாதிரி இருக்கு, அந்த வீட்டில் கொண்டு போட்டிருக்காங்க. இவங்களுக்கு குடிக்கிறது தண்ணி இல்லை, டாய்லெட்டும் சரி பாத்ரூமும் சரி அங்க வந்து எந்த பக்கெட்டோ எந்த ஜக்கோ இல்லை. அவங்களுக்கு குளிக்கவும் முடியாது, எதுவுமே முடியாது, ரொம்ப கஷ்டம். அதிகாரிகிட்ட எல்லாம் பேசியாச்சு, அதிகாரிகள் வந்தாங்க, இப்படிதான் பண்ண முடியும், இருக்க முடிஞ்சா இருங்க, இல்லைன்னா உங்களை எஃப்ஐஆர் போடுவேன், என்ன பண்ணுவீங்க அப்படின்னு மிரட்டிட்டு போறாங்க. எல்லாரையும் ஒரு அடிக்கிற மாதிரி உள்ள நிலைமையிலே அவங்க பேசுறாங்க எல்லா அதிகாரிகளும். இங்க வந்து குழந்தைகளை வச்சுட்டு ஒரு பெண் இருந்தாங்க, சின்ன குழந்தை, 18 மாசான குழந்தை, தரையில வந்து தான் படுக்கணும், ஒரு இரும்பு கட்டில் கொடுத்துருக்காங்க, எந்த வசதியும் கிடையாது. அவங்களுக்கு டாய்லெட் போறதுக்கோ பாத்ரூம் போறதுக்கு எந்த இதுலையுமே அங்க அட்டாச் பாத்ரூம் கிடையாது, அதுவும் பக்கத்து ரூம்ல போய் தான் போகணும். இரவு நேரத்தில் அவங்க எப்படி போவாங்க, ஒன்னும் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு வந்து நீங்க யாராவது நாட்டில் அவங்க ஒரு மிலிட்டரிக்காரன் இறந்துட்டானா, நாடெல்லாம் நமக்காக இறந்தான் அப்படின்னு நீங்க குரல் கொடுக்குறீங்களே, இந்த உயிரோடு இருக்க எங்களுக்காக வேண்டி ஏதாவது நீங்க ஒன்று பேசுங்க, ஏதாவது ஒரு வார்த்தை நீங்க இதை ஒரு ஷேர் பண்ணி இது எல்லா இடத்துலயும் போகணும். தமிழ்நாட்டில இருந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களுக்காக நிறைய பண்ணி தராங்க, ஆனா இங்க உள்ள அதிகாரிகள் அதை சரியா பண்ணல. அதுதான் இந்த இப்ப ஒரு ஜவான் இவங்க காஷ்மீர்ல இருந்து வந்திருக்காங்க. இவங்கள்ட்ட நான் வந்து எல்லை பாதுகாப்பு பட இந்திய எல்லை பாதுகாப்பு பட பிஎஸ்எஃப்ல இருந்து 48வது பட்டாலியன் சாம்பால இருந்து வந்திருக்கேன். காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர்ல இருந்து நாங்க பார்டர்ல இருந்து சனிக்கிழமை காலையில வந்தது. காலையில ஒரு பிரேக் பாஸ்ட் மட்டும் சாப்பிட்டுட்டு நாங்க பிளைட்ல வந்தோம். பிளைட்ல வந்து இன்னைக்கு காலையில நேற்று நைட்டு டெல்லியில ஏறி இன்னைக்கு காலையில 10 மணிக்கு வந்து நாங்க திருவனந்தபுரம் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ல இருந்து கலியாக்காவளா பார்டர் வர எங்களுக்கு நல்ல ஒரு ஒரு சேஃப்டியா நாங்க வந்தோம். அதுக்கப்புறம் கலியாக்காவளா பார்டர் இருந்தப்பறம் எங்கிட்ட அந்த இ பாஸ் இல்ல அது பாஸ் இல்லன்னு அங்கே எங்களை போட்டு கொமைச்சாங்க. நாங்க மதியமே சாப்பிடல, மதியமும் சாப்பிடல, சாப்பிடாம அங்கேயே இருந்து கடைசியில 4 மணி போல எங்களை கொண்டு கலியக்காவளையில ஒரு சுகாதார நிலையத்துல கொண்டு விட்டாங்க. கொண்டு விட்டு அங்க எங்களுக்கு சளி டெஸ்ட் எடுத்துட்டு ரெண்டாவது ஆற்றூர்ல உள்ள மரியா இன்ஜினியரிங் காலேஜ், மரியா இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து அங்க உள்ள ஹாஸ்டல் இருக்கு. அந்த ஹாஸ்டல் வந்து எப்ப உள்ள ஹாஸ்டல் எப்ப ஆட்கள் இருந்து என்னன்னு தெரியாது, புல்லும் அது விதமா பாம்பு பிடிச்சி கிடக்கு. ரெண்டாவது பாத்ரூம் ஒரு அடிப்படை வசதி கிடையாது, பாத்ரூம்ல பக்கெட் கிடையாது, பாத்ரூம் எல்லாம் உடஞ்சி கிடக்கு, அது கரு கருணி கலர் எல்லாம் மாறி ஒண்ணுமே கிடையாது. ரெண்டாவது குடிக்க தண்ணி கிடையாது, சுத்தமா தண்ணி கிடையாது. இங்க ஒரு லேடி இருக்காங்க, அவங்க வந்து அரண்மனையில உள்ள லேடி, அவங்களுக்கு வந்து கை குழந்தை இருக்கு, அதுக்கு பால் கிடையாது, வெளியிருந்து பால் வாங்க விட மாட்டாங்க. ரெண்டாவது சுடு தண்ணி கிடையாது, அந்த குழந்தை வந்து அழுதுகிட்டு இருக்கு. இங்க நாங்க இவ்வளவு ரிப்போர்ட் பண்ண அப்புறம் இப்போ ஒரு அரை மணிக்கூருக்கு வந்து ஒரு சப் இன்ஸ்பெக்டரும் தாசில்தாரும் வந்தாங்க. அந்த தாசில்தார மேடம் சொல்றாங்க, நீங்க இருக்கிறீங்களா இருங்க, இல்லன்னா போறீங்களா போவாங்க. அடுத்த அந்த சப் இன்ஸ்பெக்டர் எங்களை எப்படி சொல்லாம்னா அவ்வளவு அவர் எங்களை மிரட்டாரு. மிரட்டாரு அப்படின்னா அது உங்களுக்கு மேல நாங்க எஃப்ஐஆர் போடுவோம், கொரோனாவை பரப்புறீங்கன்னு எஃப்ஐஆர் போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. மிலிட்டரிக்காரங்க அவங்களே நாங்க ரிட்டர்ன் பண்ண போறோம், உங்களை நாங்க டிஎச்சி இவர்கிட்ட எஸ்பி கிட்ட பேசியாச்சு, உங்களெல்லாம் யூனிட்டுக்கு ரெண்டாவது உங்க நீங்க வேலை பார்க்க இடத்துக்கு ரிட்டர்ன் பண்ணுன்னு நீங்க நாங்க சொல்லியாச்சு அப்படின்னு எங்களை மிரட்டாரு. வா போனி ஒரு மரியாதை, ஒரு மரியாதையே கிடையாது. ஏதோ அவங்க வீட்டு நாயை போல நாயை விட கேவலமா ஜவான் எங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க.
நீங்க இதுக்கு ஒரு தமிழக அரசு ஏதாவது முடிவு பண்ணுங்க. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். நீங்க எல்லாரும் இங்க எல்லாம் சொல்றீங்க மிலிட்டரி காரன் அங்க நாங்க படக்கூடிய கஷ்டம் தான் எங்களுக்கு தெரியும். நைட்டு பகல் ஒரு முழிப்பு ஒரு சரியான சாப்பாடு இல்லாம நாங்க கஷ்டப்பட்டு ஒரு மாசத்துக்கு ஒரு மாசம் லீவுக்கு வந்து எங்களை இப்படி நாயை விட கேவலமா நடத்திட்டு இருக்காங்க. அடுத்த வீடியோ எடுங்க. சரி, எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கிற மீடியா சேனல் அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சார். ஏன் சார், நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அரசியல்வாதியை சொல்றதோ இல்ல ஒரு நடிகர்களை சொல்றதோ இவங்க எல்லாம் சொன்னாதான் ஒரு நியூஸா போடுவீங்களா? விவாத மேடம்னு ஒரு நடத்துறீங்களே, அதுவும் இந்த அரசியல்வாதிங்க நடிகர்களுக்காக தான் நடத்துறீங்களா? அடிப்படை வசதி இல்லாம இருக்கிற அந்த ஏழை மக்களுடைய ஒரு ஒவ்வொருத்தருக்கும் இந்த விவாத மேடம் நடத்த மாட்டீங்க. நாட்டுக்காக தன் உயிரே தியாகம் பண்ற இந்திய ராணுவர்கள் செத்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு விவாதம் எல்லாம் நடத்த மாட்டீங்க. சார், எதுக்கு சார் மீடியா சேனல்? சார், நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயம் மக்களுக்கு எடுத்து சொல்றது தானே சார் மீடியா சேனல். இன்னைக்கு 40 பேர் செத்து இருக்கிறாங்களே, எந்த ஒரு மீடியாவது சார் நீங்க விவாதம் எல்லாம் நடத்துறீங்களா சார்? நீங்க எந்த ஒரு சேனலாவது இதை பத்தி சொல்றீங்களா சார்? யூடியூப் சேனல்ல அவுத்து போடுற ஆறாங்க வீடியோ போடுறாங்க சார். சார், யூடியூப் சேனல்ல ஒருத்தன் தலைப்பு வைக்கிறான் சார், வர்ஜன் வேணுமா எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமான்னு கேட்கிறான் சார். அதெல்லாம் வீடியோவை போடுறானுங்க சார். சார், அந்த கேள்வி அவங்க அக்கா தங்கச்சிங்களை கேட்கணும்ல சார், வர்ஜன் வேணுமா எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமான்னு சொல்லி. சார், இன்னைக்கு தன் குடும்பத்தையே இழந்து தனியா உயிரை இழந்தா எத்தனை குடும்பம் நடுத்தரல் நிக்கிறவங்க தெரியுமா சார்? அவங்க பிள்ளைங்கள் என்ன நிலைமாவும் தெரியுமா சார்? அவங்க குடும்பம் என்ன ஆமாம் தெரியுமா சார்? எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க சார். சார், நாங்க செத்ததுக்கு நீங்க வருத்தப்படாதீங்க சார். நாங்க செத்த பிறகு என் குடும்பத்திற்கு ஒரு ஆறுதலா இருக்கணும் சார். நீங்க எல்லாம் உங்களால நம்பிதான் சார் நாங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். நான் செத்த விட பரவாயில்ல, 7 கோடி மக்கள் இருக்கிறாங்க, என் குடும்பத்தை ஆதரிப்பாங்க, பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் சார். ஏன் சார், ஒவ்வொரு நடிகரும் சொல்றாங்க நாங்கள்ல ஹீரோ, உண்மையான ஹீரோ வந்து இந்தியன் ஆர்மி தான், பார்டர்ல கஷ்டப்படுற அவங்க தான் உண்மையான ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க சார். சார், அவங்களெல்லாம் ஒரு கேள்வி கேட்கிறேன் சார், ஒரே ஒருத்தராது நாங்க செத்தா எங்க சாவுக்கு வந்து அஞ்சலி ஒருத்தராது ஒரு நடிகராது வந்து அஞ்சலி செலுத்துறீங்களா சார்? செய்ய மாட்டீங்க சார். சார், 175 அடியில கட்டவுட் அடிக்கிறாங்க சார், 200 அடியில கட்டவுட் அடிக்கிறாங்க சார் ஹீரோக்கு. ஆனா உண்மையான ஹீரோ நாங்க தான் சொல்றாங்க, நாங்க செத்தா ஒரு போஸ்டர் உள்ள அடிக்க மாட்டோம்டானு சார். எந்த இளைஞரும் எத்தனை ரசிகர் மன்றம் இருக்கு சார்? இன்னைக்கு ஸ்ரீநகர்ல 40 பேர் செத்து இருக்கிறாங்க சார். எதனா ஒரே ஒரு ரசிகர் மன்ற மாதிரி இந்த மாதிரி அவங்களுக்கு அஞ்சலிக்காக போஸ்டர் அடிச்சுக்கிறாங்களா சார்? யாரும் அடிக்கல சார். சார், விசுவாசமா பேட்டியான்றது விவாதம் மேடம் நடத்துறீங்க சார். ரஜினியுமே நடிக்கலாமா இல்ல ரிட்டையர்மெண்ட்டா இல்லாமான்றதுக்காக விவாதம் மேடம் நடத்துறீங்க சார். ஒருத்தர் சொல்றாரு சார், ரஜினிக்கு வயசு ஆச்சுன்னு யார் சொன்னது? காலையில ஏஞ்சி அவர் வாக் பண்ற வீடியோ ஒண்ணு போடுறாங்க சார். சார், எதுக்கு சார் இதெல்லாம்? நாட்டுக்கு என்ன சார் பிரயோஜனம்? இதெல்லாம் நாட்டுக்கு என்ன சார் தேவை? விசுவாசம் வசூல்ல முக்கியமா வந்தா நாட்டுக்கு எதனா மக்களுக்கு எதனா ஒரு பயன் இருக்கா சார்? இல்ல பேட்டை வசூல ஃபர்ஸ்ட் வந்தா எதனா நாட்டு மக்களுக்கு எதனா ஒரு பயன் இருக்கா சார்? சார், விஜய் சார் வந்து சர்க்கார் ஆடியோ லஞ்சில் சொல்றாரு, அவர் ஒரு பார்த்து ஒரு கேள்வி கேட்கறாங்க, சார் நீங்க உண்மையான சிஎம் ஆனா என்ன பண்ணுவீங்கன்னு? நான் உண்மையான சிஎம் ஆனா நான் நடிக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. அடுத்த ஒரு மணி நேரம் போது விவாதம் அடியாதான் சார். விஜய் சார் அரசியலுக்கு வந்தா யார் யாருக்கெல்லாம் ஓட்டு பாதிக்கும், யார் யாருக்கெல்லாம் லாஸ் ஆகும்ன்றது. ஏன் சார், அது அவங்களுடைய ப்ரொபோஷனல் சார், அவங்களுடைய பிசினஸ்க்காக பேசுறாங்க சார். நீங்க இத்தனை பேர் கஷ்டப்பட்டு செத்து இருக்கிறாங்க சார். சார், ஸ்ரீநகர்ல குப்போடா எங்க இருக்குன்னு தெரியுமா சார்? பாரமுல்லா எங்க இருக்குன்னு தெரியுமா சார்? சார், அந்த இடத்துல எல்லாம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா சார்? மக்களுக்கு நீங்க தான் சார் சொல்லணும் சார். 7 அடி ஐஸ்ல வீந்து ஒரு 7 பேர் செத்து இருக்கிறாங்க சார். அதுல 2 பேர் தான் சார் நேத்து கிடைச்சாங்க, இன்னும் 4 பேர் என்ன ஆனாங்களே தெரியல சார். 7 அடி ஐஸ்ல ஸ்லைடிங்ல மாட்டிக்கின்னா எப்படி இருக்குன்றதே தெரியாது சார். இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுற அந்த இந்திய ராணுவத்தை நீங்க எல்லாம் இந்த அளவுக்கு மக்கள் கிட்ட ஒரு விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்கிட்டீங்க போது தான் சார் கஷ்டமா இருக்குது சார். விவாதம் மேடம் நடத்துறீங்க, அது என்ன சார் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீங்களா சார்? அந்த கட்சிக்காரங்க மட்டும்தான் பேசுவோம்னா இது அவர் மட்டும்தான் வருவார்? அந்த கட்சியில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு 4-5 பேரை நீங்க டார்கெட் பண்ணி வச்சிருக்கீங்க சார். எந்த விவாத மேடம்னாலும் பாக்குறேன்னா அவரு மட்டும்தான் வந்து பேசுறாரு. ஏன் சார், அந்த கட்சியில் அவருக்கு மட்டும்தான் பிரில்லியண்டா, அவர் மட்டும்தான் ஒரு நல்ல பேசக்கூடிய ஒரு பேச்சாளாரா? மீதி பேரெல்லாம் கட்சி பத்தி யாருக்கும் தெரியாதா சார்? விவாத மேடம் எதுக்கு சார்? பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து யாரெல்லாம் எடுங்க சார். பாதிக்கப்பட்ட பப்ளிக்கை கூப்பிடுங்க சார். அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது கேட்டு அவங்க கிட்ட விவாத மேடம் நடத்துங்க சார்.
அந்த இடத்துலயும் இல்லாதவன் அந்த பிரச்சனை பத்தி தெரியாதவனை கூப்பிட்டு வந்து விவாதம் மேட நடத்தி அவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் சார் விவாதம் மேட சார் கடந்த 2 வருஷமா போராடி நிக்கிறான் சார். எங்க ஊர்ல அடிப்படை வசதியே இல்ல சார். எந்த ஒரு மீடியாவும் முன்வர மாட்டேங்குது சார். எவ்வளவு கஷ்டப்படுறேன் சார். மீடியா கிட்ட போன் பண்ணி வாங்க சார் நாங்க இது மாதிரி போராட்டம் பண்ணணும்னாக்கா ஒருத்தர் வரமாட்டாங்க சார். ஆனா ரஜினி சார் வாக்கிங் பண்றது மட்டும் மீடியாவா போகுது சார். இந்த அளவுக்கு ஒரு கஷ்டமா இருக்கு சார். சார் உங்ககிட்ட எல்லாமே ஒரு வார்த்தை கேட்டுக்கிறோம் சார். இதுக்கப்புறமாவது மக்களுடைய ஒரு விழிப்புணர்வு கொண்டு வாங்க சார். மக்களுக்காக நியூஸ் போடுங்க சார். மத்த அரசியல்வாதிக்காகவும் நடிகருக்காகவும் வீடியோ போடாதீங்க சார். நியூஸ் போடாதீங்க சார். யூடியூப் சேனல்களையும் உங்களுக்கு கேட்டுக்கிறேன் சார். அவுத்து போடுற ஆர்வங்களெல்லாம் பார்த்து வீடியோ போடுறீங்க. அவங்களெல்லாம் 60,000 பேர் 70,000 பேர் பாத்துக்கிறான் சார். ஆனா சமூகத்துக்காக நாங்க வீடியோ போட்டா ஒத்த 6 மாசத்துல 200 பேர் கூட இந்த வீடியோ பார்க்க மாட்டேங்கிறாங்க சார். இப்ப இந்த வீடியோ யாரும் பார்க்க மாட்டீங்க. ஏன்னா இதுவும் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா அந்த வட்டி போட்டு யான வீடியோ போட்டாலும் யாரும் பார்க்க மாட்டீங்க. அதை பத்தி உங்களுக்கு கவலையே இல்லை. ஏன்னா அதை பத்தி யோசனையே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய பிஸியா இருக்கிறீங்க. எங்களுக்கு வேலை வெட்டி இல்லை. நாங்க அதனாலதான் வீடியோ போடுறோம் சார். நீங்க மரியாதை கொடுக்குன்றதுக்காக இந்த வார்த்தையை நான் போட்டு நான் நிக்கல சார். எங்களுக்குன்னு தனி ஒரு வீரமும் இருக்குது, தனி மரியாதை இருக்கு சார். நாங்க இழந்த பிறகு எங்க பின்னாடி இளைஞர்கள் இந்த இடத்துக்கு வரணும்ன்றதுக்காக இந்த வீடியோ போடுறேன். அவங்களுக்கு அந்த உணர்ச்சி தூண்டணும். நீங்க நாட்டினுடைய அக்கறையை கொண்டு வரணும் சார். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் பாதி பேர் அது இல்ல, அதை தெரிய வைக்கணும். ஒரு ஹீரோ பின்னாடி போற இளைஞர்கள் இந்திய ராணுவத்துக்கு பின்னாடி வரமாட்டேங்கிறாங்க. நாட்டுக்காக போராட்டத்துக்கு நான் மக்கள் முன்னு வரணும் சார். அது ராணுவத்துக்கு தான் இல்ல, ஊர்ல இருக்கிற நல்லது செய்யத்துக்கும் இளைஞர்கள் முன்னு வரணும் சார். ஒரே ஒரு இளைஞருங்க நீங்க சார் 10 பேர் ஊர்ல ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒண்ணு சேர்க்க முடியல சார். அதுலயே ஒருத்தன் வந்து கெடுக்கிறான் சார். யார்கிட்ட போராட்டத்துன்னு தெரியல சார். அரசாங்கத்து போராடத்தா இல்ல ஊருக்குள்ள கெடுக்கிறான் அவங்ககிட்ட போராடத்தா முடியல சார். சார் இன்னைக்கு 40 பேர் செத்து இருக்கிறாங்க சார். அவங்களுக்கு நம்ம என்ன சார் பண்ண போறோம்? அவங்க குடும்ப நிலைமை நினைச்சு பாத்தீங்களா சார்? அவங்க குழந்தைங்களை நினைச்சு பாத்தீங்களா சார்? சார் சொல்லினே இருங்க சார். அதுக்கான கண்டினியூஸ் சொல்லு நியூஸ்ல பண்ணினே இருங்க சார். சார் நீங்க கஷ்டம் பண்றதுக்காக சொல்லல சார். அவங்க செத்தவங்களுக்கு செத்த வீட்டுக்கு அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கணும் சார். சார் நீ கண்டிப்பா சொல்ற இந்த வீடியோ பாக்குறவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. உண்மையாவே தேசப்பற்றி இருக்கிற இந்தியா மேல தேசப்பற்றி இருக்கிற இந்த வீடியோ பாக்குறவங்க யாரா இருந்தாலும் சரி சார், உடனே ஒவ்வொரு ஊர்லயும் சார், ஒவ்வொரு தெருவுலயும் சார் இருக்கிற இளைஞருங்க எல்லாம் ஒண்ணு சேருங்க சார். சேர்ந்து ஒரு 10 பேராவது ஒரு கேண்டில் பிடிச்சி ஒரு 2 நிமிஷம் அஞ்சலி பண்ணுங்க சார். அவங்களுக்காக அந்த வீடியோவை பேஸ்புக்ல போடுங்க சார், வாட்ஸ்அப்ல போடுங்க சார், யூடியூப்ல போடுங்க சார், நியூஸ் சேனல் கொடுங்க சார். நீங்க வீட்டுல 5 பேர் இருந்தாலும் சார், வீட்டுல குடும்பத்தில் இருக்கிறவங்க 5 பேராவது கேண்டில் பிடிச்சி அந்த வீடியோ போடுங்க சார். சார் தெருவில் இருக்கிற 10 பேர் போடுங்க சார், ஊர்ல இருக்கிற 100 பேர் போடுங்க சார். சார் தமிழ்நாட்டில் எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க சார், அத்தனை கோடி பேர் ஒண்ணு சேருங்க சார். சார் யாரோ கேரளால ஒரு பொண்ணு கண்ணு அடிச்சா அதெல்லாம் வைரல் ஆக்குறீங்க சார். சார் ஏதோ ஒரு பையன் எல்லாம் சூசைட் பண்ணீங்கன்னா அதெல்லாம் வீடியோ வைரல் ஆக்குறீங்க சார். இந்த வீடியோ வைரல் ஆக்குங்க சார். ஒவ்வொரு இளைஞருக்கும் துடிக்கணும் சார். செத்த என் நண்பன் குடும்பத்துக்கு நாங்க தனியால இல்ல, இத்தனை 7 கோடி மக்களும் என் பின்னாடி என் குடும்பத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஆறுதலா இருக்கணும் சார். அதுக்காக வீடியோ போஸ்ட் பண்ணுங்க சார். உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். இந்த வீடியோ பார்த்து உடனே நீங்க இந்த வீடியோ பார்த்து எல்லாம் யாரும் இந்த வீடியோ போஸ்ட் பண்றீங்களோ அந்த அஞ்சலி செலுத்தி கேண்டில் பிடிச்சி அந்த அஞ்சலி செலுத்தி எங்களுக்கு அந்த வீடியோ போஸ்ட் பண்றீங்களோ அவங்க எல்லாமே எல்லாருக்கும் சரிங்க சார்.